ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான, யம்மியான அண்ட் ஹெல்த்தியரான சுண்டக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். அண்ட் நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணும்போது எந்த விதமான கசப்பும் இருக்காது. இப்போ நம்ம சுண்டக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே எடுத்துருக்கோம். சுண்டக்காயை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தட்டி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து நல்லா வதக்கும் போது அதோட கசப்பும் போயிடும். ரெண்டாவது, அதோட விதைகளோட அந்த முழு சத்து அப்படியே அந்த குழம்புல சார்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் அண்ட் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அது போக குழம்புல வந்து நம்ம சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னையும் அதில் ஒரு 2 மீடியம் சைஸ், 2-3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா இப்படி வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் போல் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், அது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுங்க. ஸோ இந்த நம்ம குழம்புக்கெல்லாம் பயன்படுத்துகிற குழம்பு மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மசாலாவை ஆற வச்சு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய், கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இது மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாங்க. கடுகு வந்து எப்போவுமே நல்லா பொரிய விட்டுருங்க, அதில் மருத்துவ குணம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வயிற்றுக்கு. அண்ட் அது கூட வெந்தயம், புளிக்குழம்புனாலே வெந்தயம் இல்லாமல் இருக்காது, ரொம்ப ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு வந்து நான் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்க போகிறேன், முழு மிளகு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து வெங்காய தாளிப்பு வடகம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா மணமாக பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை. அப்பா, கருவேப்பில போட்டோடனே வாசமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்காட்டி ரொம்ப ரொம்ப மணமாக இருக்குது. இந்த மாதிரி குழம்பு தாளிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பயன்படுத்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய கசப்புத்தன்மை எல்லாம் சூப்பராக போயிடும். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு அந்த சுண்டக்காய் வதங்கிறதுக்கு நல்ல ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி தூள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதை. அண்ட் சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய், வெங்காயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் வதங்கணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த சுண்டக்காயை நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் காஷ்மீரி. அண்ட் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 10 பூண்டு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூடவே எடுத்திருக்கேன், ஏன்னா இதில் இந்த மாதிரி குழம்புல வந்து நம்ம சேர்க்குற பூண்டு வெங்காயம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நான் புளிக்குழம்புக்கு தாராளமாக சின்ன வெங்காயம், பெரிய சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு சேர்த்துக்குவேன், ஏன்னா அது குழம்புல இருந்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் சுண்டக்காயை நம்ம எந்த அளவுக்கு வதக்கணுமோ அதே அளவு வெங்காயம் பூண்டையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கணுங்க. ஏன்னா எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி, நாட்டு தக்காளி அண்ட் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம வதக்கினதில் சேர்த்துருக்கோம், அதனால இந்த வந்து சின்ன தக்காளியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம்.
நம்ம எப்போவுமே இந்த குழம்புக்கு டைம் கொடுத்து இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறவிட்டு அரைச்சி இப்போ உள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இப்போ நல்லா கலந்துடலாம். இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போய் வரணும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டக்காய் குழம்பு. குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்கிறனால பார்த்திங்கன்னா அந்த கசப்பு எதுவுமே தெரியாது. இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காசி புளி சேர்த்துக்கிறேன், கரைச்சி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் குழம்புக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக கல்லுப்பு தாங்க சேர்த்துறேன். குழம்புக்கு கல்லுப்பு பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அதுவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வச்சுட்டேன், இனி நல்லா கொதி வரட்டும். வயிற்று புண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் சமைச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுருந்துருச்சு, பச்சை வாசம் போயிருச்சு. கொஞ்சமாக இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க, அவ்வளோ நல்லது. தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தேங்காயாக அரைச்சி சேர்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு குழம்பு ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கலாம், ஒரு 5 நிமிஷம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த சுவையான சுண்டக்காய் குழம்பு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிஷா ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.